தையல் மூலம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உபரி வருமானம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உபரி வருமானம் பெற வழிவகுக்கும் இலவச தையல் வகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள கிரியான் ரோட்டரி சங்கம் முதல் கட்டமாக பயிற்சியை நிறைவு செய்த 9 பேருக்கு பட்டமளிப்பு விழா நடத்தி சான்றிதழ் வழங்கி அங்கீகரித்தது என்று அதன் தலைவர் முனைவர் மணிமாறன் ரெத்தினம் தெரிவித்தார். இங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு, குறிப்பாக தனித்து வாழும் தாய்மார்களுக்கு தாங்கள் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாக சொன்னார். வணக்கம், நான் நோமனி பேசுகிறேன். ரோட்டரி கிளப் பண்ணும்போது நன்றி சொல்லிக்கிறேன். தையல் கிளாஸ் பழகணும்னு ஆசைப்பட்டு நிறைய டீச்சர்ஸை போய் பார்த்து கேட்குறப்போ டீச்சர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம், நான் ஒரு ஒக்கியூ பர்சனால எனக்கு என்னால் முடியாது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டீச்சர், அவங்க பேர் ராஜேஸ்வரி, அவங்க வந்து எனக்கு வந்து தையல் கிளாஸ் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் கற்றுக் கொடுத்தாங்க. இத்திட்டத்தின் இயக்குநரான வழக்கறிஞர் குணசேகரன் ரெத்தினசாமி பேசுகையில், குறைந்த வருமானம் பெறும் B40 மக்களுக்கு நிரந்தர வருமானத்தை பெற்று தரும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற சங்கத்தின் முன்னாள் தலைவர் முனைவர் கணபதி குப்பசாமியின் பரிந்துரையின் பேரில் தாங்கள் வீட்டிலிருந்தவாறே அருகிலுள்ள நிலங்களில் காய்கறிகளை பயிரிட்டு விற்பனை செய்யும் திட்டம் போன்றவற்றை ஏற்கனவே முன்னெடுத்தோம் என்றாலும் அவை எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றார். பிறகு இத்திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னர் சில பெண்களை அடையாளம் கண்டு அவர்களின் எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் கேட்டறிந்த போது அவர்களில் பெரும்பான்மையினர் தையல் வகுப்பை தேர்ந்தெடுத்தனர். அதன் பின்னர் உரிய ஆசிரியரை அடையாளம் கண்டு இத்திட்டத்தை தொடங்கினோம். வணக்கம், என் பெயர் ராஜேஸ்வரி, நான் பகன்சிராய் பட்டணத்தில் இருக்கேன். என்னை வந்து ஆர்சிசி மூலியமா, அதாவது லாட்டரி கிளப் மூலியமா, என்னை வந்து கண்ணதாசன் என்பவரும் கணபதி சார், டாக்டர் கணபதியை வந்து அணுகி வந்து தையல் கற்றுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய அனுபவத்தில் வந்து இதை நான் வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா பல அனுபவங்கள் வந்து நான் கடந்து வந்திருக்கேன், பண விஷயத்திலையும் தையல் மக்கள்கிட்டையும். ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்க நான் விரும்பலை. அப்போ என்னோடய கணவர் வந்து இதை நீ செய்யணும் சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஏன்னா இது வந்து அவருடைய கனவு, பல வருட கனவாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தையல் கிளாஸ் வச்சு நடத்தணும், மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து எப்படியாச்சும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது சரி, என் மூலியமாக தான் வரணும் போது அதை வந்து நான் வந்து சரி ஏற்றுக்கிட்டு நானும் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுங்க வந்து கற்றுக் கொடுத்தேன். 5 பேர் வந்து கூலா எஸ்டேட்லேருந்து வந்தாங்க, 5 பேர் வந்து பாரிப்பந்தலேருந்து வந்தாங்க. அதுலேயும் வந்தவங்க வந்து இடையில 2 பேர் போயிட்டாங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் இடையில 2 பேர் வந்தப்போ அவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஓகேயும், அவங்களோட அனுபவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்ய தைக்க முடியாதுன்னு. ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இன்றைக்கி அவங்களால தைக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து காலால் முடியாது, எலக்ட்ரிக் போட்டு மோட்டர் போட்டு இன்றைக்கி கற்றுக் கொடுத்து அவங்களும் தைக்கிறாங்க, வருமானமும் பார்க்குறாங்க. ஸோ அதை எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு செஞ்ச 10 பேருக்கு குடும்பத்தில் வந்து இன்றைக்காவது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும், சாதாரண விஷயம்தான். ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அது பெரிய வெற்றி, கண்டிப்பாக அது ஒரு வெற்றி சார். தையில் கால் எடுத்து வச்சவங்களுக்கு என்றைக்குமே தோல்வி இல்லை, வெற்றி தான். நன்றி தெரிவித்து பேசிய அனைத்து பெண்களும் இத்தகைய பயனான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த கிரியான் ரோட்டரி சங்கத்திற்கும், தையலை பற்றி ஒன்றுமே தெரியாத எங்களுக்கு பொறுமையாகவும் புரியும்படியாகவும் தையலை கற்றுத்தந்ததுடன் இன்று சொந்தமாக உடைகளை தைத்து கொள்ளவும் வழிவகுத்துள்ளனர். மேலும் தையற்கலையை கற்றுக்கொண்டு இதனை வணிக நோக்கில் விரிவுபடுத்தவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். எங்களில் சிலர் இப்போதே வருவாய் ஈட்டும் அளவிற்கு தையலை தொழிலாக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்தியர்களின் இதய குரல், மக்களோசை.